வெல்கம் டு லதாவின் சமையல். இன்னைக்கு சென்னா மசாலா செய்யறதுக்கு சென்னாவை முதல் நாள் நைட்டே ஊற வச்சு இப்போ காலையில் குக்கரில் உப்பு போட்டு 3 விசில் வச்சு வச்சுருக்கிறேன். இப்போ தாளிச்சு விட்டுக்கரலாம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்குறேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கறலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 பெரிய வெங்காயத்தை மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன். அதே சேர்த்து நல்லா வளக்கணும். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கிறணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறணும். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ 3 தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறணும். ஏற்கனவே சென்னா வேக வச்சதில் உப்பு போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறணும். கறி மசாலா தூள் 1 ஸ்பூனு. அதையும் நல்லா வதக்கிக்கரலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்குள்ளே நம்ம தேங்காய் மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். 4-5 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சோம்பு, இந்த சைஸ் தேங்காய், வேக வச்ச சுண்டல் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்த அந்த தேங்காயும் சேர்த்துக்கறலாம். வேக வச்ச சுண்டலையும் சேர்த்துக்கறலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறணும். சுண்டல் வேக வச்ச தண்ணியவே ஜார் கழுவி ஊற்றிக்கறலாம். கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கறலாம். கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறணும். நல்லா கொதிக்குது. இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரே 1 விசில் மட்டும் வச்சுக்கிறணும். குக்கரை திறந்தாச்சு. இப்போ மல்லித்தலையை போட்டுக்கறலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறணும். 1 ஸ்பூன் பட்டர் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டான சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.